ஹாய் சில்ட்ரன், அவர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். நம்ம யாருக்குமே பார்த்தோம் இல்லையா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து என்னது, லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். இந்த லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் பற்றி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு லேண்ட். லேண்ட் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், ரெஃபர்ஸ் டு ஆல் தோஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் கிஃப்டன்ஸ் ஆஃப் நேச்சர் விச் ஆர் ப்ரொவைடட் ஃப்ரீ டு மேன். லேண்ட் வந்து நமக்கு என்னது, நம்ம யாரும் காசு போட்டு நம்மளாக உருவாக்குறது கிடையாது. ஆல்ரெடி அது வந்து என்னது, ஒரு நேச்சருடைய கிஃப்ட்டு தான் லேண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இன்க்ளூட்ஸ் விதின் இட் செல்ஃப் செவரல் திங்ஸ் சச் அஸ் லேண்ட் சர்ஃபேஸ், ஏர், வாட்டர், மினரல்ஸ், ஃபாரஸ்ட், ரிவர்ஸ், லேக்ஸ், சீஸ், மவுண்டெயின்ஸ், கிளைமேட் அண்ட் வெதர். இந்த லேண்டில் இந்த இதெல்லாமே, இந்த சர்ஃபேஸ் எல்லாமே, சர்ஃபேஸு, ஹேர், வாட்டர், மினரல், இது எல்லாமே வந்துடும் சொல்கிறாங்க. தஸ் த லேண்ட் இன்க்ளூட்ஸ் ஆல் திங்ஸ் தட் ஆர் நாட் மேட் பை மேன். கண்டிப்பாக லேண்ட் வந்து மனுஷனால் உருவாக்க முடியாது. அது வந்து என்னது, கடவுளால் ஆல்ரெடி நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட்டு. ஸோ லேண்ட் வந்து ஒரு மெயின் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்டு. லேண்ட் இஸ் த ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். நமக்கே தெரியும் இல்லையா, ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். மேன் ஹஸ் டு மேக் எஃபர்ட் டு ஆர்டர் டு அக்யூர் அதர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். பட் டு அக்யூர் லேண்ட் நோ ஹியூமன் எஃபர்ட்ஸ் ஆர் நீடட். லேண்ட் இஸ் நாட் த அவுட்கம் ஆஃப் ஹியூமன் லேபர். ரேதர் இட் எக்ஸிஸ்ட் ஈவன் லாங்கர் பிஃபோர் த எவல்யூஷன்ஸ் ஆஃப் மென். நெக்ஸ்ட்டு லேண்ட் இஸ் த ஃபிக்ஸட் இன் சப்ளை. நமக்கு ஒரு லேண்ட் இருக்குன்னா அது வந்து அது ஃபிக்ஸடாக தான் இருக்கும் இல்லையா, அதை நம்ம மாற்றலாம் முடியாது. ஸோ த டோட்டல் குவாலிட்டி ஆஃப் த லேண்ட் டஸ் நோ அண்டர் கோ எனி சேஞ்ச். நெக்ஸ்ட் லேண்ட் இஸ் இம்பரிஷபிள். ஆல் மேன் மேட் திங்ஸ் அன்பரிஷபிள் அண்ட் மே ஈவன் இன் த எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ லேண்ட் வந்து அது இம்பரிஷபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. லேண்ட் ஆஸ் சம் ஒரிஜினல் இன்ஸ்ட்ரக்சபிள் பவர்ஸ். லேண்டுக்குரிய ஆல்ரெடி ஏற்கனவே என்ன இருக்கும், சில இதெல்லாம் இருக்குது, குவாலிட்டிலாம் இருக்குது. தேர் ஆர் சம் ஒரிஜினல் அண்ட் த இன்ஸ்ட்ரக்சபிள் பவர்ஸ் ஆஃப் லேண்ட் விச் மேன் கேனாட் டிஸ்ட்ராய். அதுக்கிட்ட இருக்க அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே என்ன பண்ண முடியும், லேண்டுக்குரிய அந்த முக்கியமான தன்மைகளை யாராலும் மாற்ற முடியாது. லேண்ட் டிஃபர்ஸ் இன் ஃபர்டிலிட்டி. ஃபர்டிலிட்டி ஆஃப் லேண்ட் டிஃபர்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் பீசஸ் ஆஃப் லேண்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி ஜாக்ரஃபிலலாம் பார்த்தோம் இல்லையா, ஃபர்டிலிட்டி, இந்தந்த மண்ணுக்கு இந்தந்த பவர் இருக்குது, இந்த மண் வந்து விவசாயத்துக்கு உதவும், இது கல்டிவேஷன் இந்த மாதிரி, மவுண்ட் இதுக்கு உதவும், அந்த மாதிரி இது வந்து ஒரு ஒரு டைப்பாக இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி இல்லைனாலும் வேறு வேறு விதத்தில் உதவும். ஆஸ் த கிஃப்ட் ஆஃப் நேச்சர் த இனிஷியல் சப்ளை ஆஃப் ப்ரைஸ் ஆஃப் லேண்ட் இஸ் ஜீரோ. நம்ம வந்து லேண்டை வந்து காசு போட்டு வாங்குறது இல்லை, அது வந்து ஏற்கனவே இருக்குது. லேண்ட் இஸ் த ப்ரைமரி ஃபேக்டர் ஆஃப் த ப்ரொடக்ஷன்ஸ். நமக்கு வந்து ப்ரைமரி ஃபேக்டர்ஸில் வந்து என்னது, லேண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன் எனி கைண்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன்ஸ் ப்ராசஸ் இன் வி ஸ்டார்டட் வித் த லேண்டு. லேண்ட் இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு தொழிலுமே செய்ய முடியாது. விவசாயம் பண்ணணுனாலும் லேண்டு தான் வேணும், இண்டஸ்ட்ரியல் பண்ணணுனாலும் நமக்கு லேண்டு தான் வேணும். ரா மெட்டீரியல்ஸ் ஏதாவது நம்ம எடுக்க போகிறோம், இல்லை ஃபிஷ்ஷிங், எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு டைப்புக்கும் ஃபஸ்ட்டே என்னது, நமக்கு லேண்டு தான். த லேண்ட் இஸ் அ இம்மூவபிள். லேண்டு வந்து நம்மளால் மூவ் பண்ணவே முடியாது. இந்த லேண்டை தூக்கி அங்கே வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண, லேண்டை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, மூவ் பண்ண முடியாது. அது எந்த இடத்துல, எந்த கண்ட்ரியில், எந்த பொசிஷனில் இருக்கோ அதே இடத்துல தான் இருக்கும். இட் கெனாட் பி டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். நம்ம எந்த இடத்துக்கும் அதை மாற்றி மாற்றி வைக்க முடியாது. அதுதான் லேண்டோடைய பவர். ஸோ இதெல்லாம் வந்து என்னது, லேண்டோடைய கிளாசிஃபிகேஷன்ஸு. லேபர் நெக்ஸ்ட் வந்து என்னது டாபிக், லேபர். லேபர் இஸ் த ஹியூமன் இன்புட் இன் டு த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஆல்ஃபர்ட் மார்ஷல் டிஃபைன்ஸ் லேபர் அஸ் த யூஸ் ஆஃப் த பாடி ஆர் மைண்ட் partly or wholly with the view of secure an income apart from the pressure derived from the work. ஸோ என்னது, ஒரு ஒர்க் செய்கிறதுக்கு மனதளவுலையோ இல்லை உடல் அளவுலையோ நம்ம மொத்தமாகவோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம உடம்பை அர்ப்பணித்து கொடுக்குறோம். அதுதான் வந்து என்னது, லேபருடைய வேலை. த ஆடம் ஸ்மித் இஸ் த நோன் ஆஃப் த ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னால் யார், ஆடம் ஸ்மித்து. இப்போ மூணு டைப்பான இது ஒர்க்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மிஷினரி ஒர்க், அதாவது மிஷினை வச்சு அதை ஆப்ரேட் பண்ணுற வேலை வந்து என்னது, மிஷினரி ஒர்க்கு. அதெல்லாம் இண்டஸ்ட்ரியல்ஸில் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் ஒர்க், ஃபிசிக்கல் ஒர்க்னா என்னது, நம்ம உடல் உழைப்பு, விவசாயம் பண்ணுறது, அக்ரிகல்ச்சரு, ஃபிஷிங்கு, அதெல்லாம் என்னது, மைனிங்லாம் அந்த இடத்துல வரும், ஃபிசிக்கல் ஒர்க்கில் வரும். நெக்ஸ்ட்டு மைண்ட் ஒர்க். மைண்ட் ஒர்க்னால் சிஸ்டம் ஒர்க்கு,
டீச்சிங்கு அதெல்லாம் வந்து என்னதில் மைண்டில் வரும். நம்ம வந்து மைண்ட் ஒர்க் பண்ண, ஸோ இந்த மாதிரி மூணு டைப்பான ஒர்க் இருக்குது. லேபர்லேயே மூணு டைப்பான ஒர்க் இருக்குது. ஒன்று வந்து என்னது மிஷினரி ஒர்க்கு, இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் ஒர்க்கு, இன்னொன்று மைண்ட் ஒர்க். வி ஹாவ் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த லேபர். லேபர் இஸ் மோர் ப்ரெஷிபிள் தேன் அதர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன்ஸ். இட் மீன்ஸ் லேபர் கேனாட் பி ஸ்டோர்டு. த லேபர் ஆஃப் அண்ட் அன்எம்ப்ளாய்டு ஒர்க்கர்ஸ் இஸ் லாஸ்ட் ஃபார் எவர் ஃபார் த டே ஹூ வித் வென் ஹீ டஸ் நாட் ஒர்க். லேபர் கேன் எய்தர் பி போஸ்ட்போண்டட் நார் அக்யுமேட்டட் ஃபார் த நெக்ஸ்ட் டே. இட் வில் பெரிஷ் ஒன்ஸ் டைம் இன் லாஸ்ட், இட் இஸ் லாஸ்ட் ஃபார் எவர். என்னது ஒரு லேபர் ஒரு நாளைக்கு போய் வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு என்னது அந்த உழைப்பு, அந்த லேபர் வந்து வேலை செஞ்சுருக்காங்க அதுக்குரிய பலன் கிடைக்கும். அப்போ ஒரு நாள் அவர் செய்யலாம் அவருக்கு என்ன கிடைக்காது, வேலை கிடைக்காது, அதுக்குரிய ஊதியமும் கிடைக்காது. லேபர் இஸ் அன் ஆக்டிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். அவர் வந்து என்னது ஒரு ஆக்டிவ் ப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க, ப்ரொடக்ஷனுக்கு ஆக்டிவ். லேபர் இஸ் நாட் ஹோமோசோனிஸ் ஸ்கில் அண்டு த டிஎக்ஸ்ட்ரேட்டிவ் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ ஒரு லேபருக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷன் ஒரு ஸ்கில் வந்து என்னது இன்னொருத்தருக்கும் இருக்காது, டேலண்ட் இருக்காது, அது வந்து வேரியேஷன் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மாறுபடும். லேபர் லேபர் கேனாட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் த லேபரர்ஸ். ஸோ லேபருடைய ஒர்க்கை வந்து லேபர் லேபர்கிட்ட இருந்து என்ன பிரிக்க முடியாது. லேபர் இஸ் மொபைல் மேன் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு ஒன் அனதர் பிளேஸ் லோ பேய்டு ஆக்குபேஷன்ஸ். என்னது மூவபிள் லேபர் வந்து என்னது ஒரு மூவபிள். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம், இங்கே கம்மி சம்பளம் இன்னொரு இடத்துல அதிக சம்பளம்னா என்ன பண்ணுவாங்க அவங்க அந்த இடத்த விட்டு போவாங்க. இண்டிவிஜுவல் லேபர் ஹாஸ் ஒன்லி லிமிட்டட் பார்கெயிங் பவர்ஸ், ஹீ கேனாட் ஃபைட் வித் திஸ் எம்ப்ளாயர்ஸ். ஸோ ஒரு லேபர் வந்து என்ன பண்ணலாம், ஃபைட் பண்ணி சம்பளம் வாங்கலாமே ஒழி அவருக்குரிய இது என்ன கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு அவராக எதுவுமே அவரோட லேபரை டிசைட் பண்ண முடியாது, அதுக்குன்னு ஒரு ஓனர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் லேபர்ஸ். த கான்செப்ட் டிவிஷன் ஆஃப் லேபர்ஸ் வார் இன்ட்ரடியூஸ் பை த ஆடம் ஸ்மித் இன் ஹீஸ் புக் அண்ட் என்கொயரி இன் டு த நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ். டிவிஷன் ஆஃப் த லேபர் மீன்ஸ் டிவைடிங் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் இன் டு டிஸ்டினிக் அண்ட் செவரல் காம்பனேட் ப்ராசஸ் அண்ட் அசைனிங் ஈச் காம்பனேட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த லேபர் ஆர் அ செட் ஆஃப் லேபர்ஸ் ஹூ ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் தட் பர்டிகுலர் ப்ராசஸ். என்ன சொல்கிறாங்க, டிவிஷன் ஆஃப் லேபர்ன்றத வந்து இது உருவாக்குனவரை யாரா, ஆடம் ஸ்மித். இப்போ நார்மலாக லேபர்ஸில் யார் இருப்பாங்க, சூப்பர்வைசர் இருப்பாங்க, ஒர்க்கர் இருப்பாங்க, அவங்களுக்கு மேலே மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் அவங்கவுங்க ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, லேபர்ஸை பிரிச்சுக்குவாங்க. டிமெரிட்ஸ் ஆஃப் த டிவிஷன் ஆஃப் லேபர்ஸ், ரிப்பீட்டேஷன்ஸ் ஆஃப் த சேம் டாஸ்க் மேஸ் லேபர் டு ஃபீல் தட் த ஒர்க் இஸ் மோனோபினான்சஸ் அண்டர்ஸ்டேண்ட் இட் ஸ்கில்ஸ் த ஹியூமிலிட்டி இன் ஹிம் நேரோஸ் ஸ்பெஷலிஸ்ட் ரிடியூஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் த லேபர் டு ஃபைண்ட் ஆல்டர்னேட்டிவ் அவென்யூஸ் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட். திஸ் ரிசல்ட்ஸ் இன் இன்க்ரீஸிங் அன்எம்ப்ளாய்மெண்ட். என்ன சொல்கிறாங்க, ஒரு ஒர்க்கை வந்து ஒருத்தர்கிட்ட இப்போ பிரித்து பிரித்து கொடுக்கும்போது என்ன பண்ணுவார், சூப்பர்வைஸ்னா சூப்பர்வைசர் ஒர்க் தான் பண்ணுவார். அவரால் ஆப்ரேட்டர் ஒர்க்கோ இல்லை மற்ற அதுக்கு இறங்கி செய்ய முடியாது, அதுக்கு மேலே செய்ய முடியாது, மேனேஜர்னா மேனேஜர் ஒர்க். ஸோ இந்த மாதிரி பிரித்து கொடுக்கறதுல அவங்க ஒர்க்குன்னு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, குறுகிய எண்ணத்தோட குறுகின மனப்பான்மையோடு இருந்துடுறாங்க. ஆல்டர்னேட்டிவாக யோசிக்கிற தன்மை வந்து அவங்களுக்குள்ளே என்ன ஆகிடும், குறைஞ்சிட்டு போகுது. இதனால் என்ன ஆகுது, அன்எம்ப்ளாய்மெண்ட் உருவாகுது. இப்போ அவரோட ஸ்கில்லில் இருந்தார்னா அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு ஒர்க்குக்கு தான் அவர் திருப்பி போவார வழி, அவர் வேறு எதுக்கு என்ன அப்கிரேட் ஆக மாட்டார் சொல்கிறார். ரிடியூஸ் த க்ரோத் ஆஃப் த ஹேண்டிகிராஃப்ட் அண்ட் த ஒர்க்கர்ஸ் லாஸஸ் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த ஹேவிங் மேட் ஆஃப் த காம்பனிட்டி ஃபுல். ஸோ லேபர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த ஹேண்ட் ஒர்க்கு அந்த இதெல்லாம் வந்து என்னது அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. மெரிட்ஸ் ஆஃப் த டிவிஷன் ஆஃப் த லேபர்ஸ், இட் இம்ப்ரூவ்ஸ் எஃபெக்ஷுவலி ஆஃப் லேபர் வென் லேபர் ரிப்பீட்டட் டூயிங் த சேம் டாஸ்க். என்ன சொல்கிறாங்க, மெரிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவர் அதே வேலையை திருப்பி திருப்பி செய்தால் அவர் என்ன பண்ணிவிடுவார், அந்த வேலையில் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிடுவார். ஃபெசிலிட்டிஸ் டு யூஸ் ஆஃப் த மிஷினரி இஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ரிசல்ட்டிங் இன் இன்வர்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் மோர்ஸ் டெலிகிராஃபிக் கோட்ஸ். என்ன பண்ணுறோம், நம்ம அதே விஷயத்தை பண்ண பண்ணால் நம்ம அதில் இருக்கிற ஸ்கில்லு ஒரு சில இதெல்லாம் என்ன பண்ணுவோம், டேக்கிள்ஸ் கற்றுக்குவோம். ஸோ இப்படி பண்ணால் இது இப்படி ஃபாஸ்ட்டாக முடியும், இதை இப்படி பண்ணால் இப்படி ஸ்லோவாகும் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய ஐடியாஸ்லாம் நம்ம நிறைய என்ன பண்ணுவோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணி புதுசாக அதுலேருந்து கற்றுக்குவோம். டைம் அண்டு மெட்டீரியல்ஸ் ஆர் புட் டு த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் எஃபிஷியன்ட் யூஸ். மெட்டீரியல் ஆகட்டும் டைம் ஆகட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக சேவ் பண்ணி இந்த நேரத்துக்குள்ளே இவ்வளோ முடிச்சிடணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷனாக பண்ணுவோம். இந்த மாதிரி டிவிஷன் லேபர்ஸ் இருந்தால்
நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து என்னது கேபிட்டல். கேபிட்டல் இஸ் த மேன்மேடு ஃபிசிக்கல் குட்ஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் அதர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இந்த ஆர்டினரி லாங்குவேஜ் கேபிட்டல் மீன்ஸ் மணி. கேபிட்டல்னாலே மணி தான் இல்லையா? ஒரு முதலாளியுடைய இது கேபிட்டல், யாராவது ஒருத்தர் வந்து கேபிட்டல் கொடுக்காம எந்த ஒரு முதலீடும் போடாமல் அவங்களால என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு தொழிலையும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ கேபிட்டல் மீன்ஸ் மணி. இன் எக்கனாமிக்ஸ் கேபிட்டல் ரெஃபர்ஸ் டு தட் பார்ட் ஆஃப் மேன்மேட் வெல்த் விச் இஸ் யூஸ்ட் ஃபார் ஃபர்தர் ப்ரொடக்ஷன்ஸ் அண்டு வெல்த். மனுஷனாக உருவாக்குற வெல்த்தை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கேபிட்டலாக முதலீடாக வச்சு செய்கிறதா என்ன சொல்கிறாங்க, கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல். கேபிட்டல் இஸ் த பாசிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். கேபிட்டல் இஸ் த மேன்மேட். கேபிட்டல் இஸ் நாட் அண்ட் இன்டிஸ்பென்சிபிள் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். கேபிட்டல் ஆஸ் த ஹையஸ்ட் மொபிலிட்டி. கேபிட்டல் இஸ் ப்ரொடக்டிவ். கேபிட்டல் லாஸ் ஓவர் டைம். கேபிட்டல் இன்வால்வ்ஸ் ப்ரெசன்ட் சாக்ரிஃபைஸ் டு கெட் ஃபியூச்சர் பெனிஃபிட். என்ன சொல்கிறாங்க, ஒரு முதலாளி வந்து என்ன முதல்ல அவர் ஆசையாக ரொம்ப விருப்பப்பட்டு அந்த வேலையை ப்ரொடக்ஷனில் இறங்குவார், அதுக்கப்புறம் அது வந்து கேபிட்டல் நம்ம காசு போடுறது நம்மளுடைய மேன்மேடு, இதில் வந்து என்னது நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம், இது ஹையஸ்ட்டாகவும் போடலாம் லோயஸ்ட், அது நம்மளுடைய விருப்பம். அதே மாதிரி லாஸ்ட்டு நம்ம கேபிட்டல் வந்து என்ன பண்ணுறோம், ப்ரெசண்ட்டில் வந்து நமக்கு அது பெனிஃபிட் கொடுக்குது, கஷ்டமாக இருந்தாலும் அது ஃப்யூச்சரில் ஒரு பெனிஃபிட் கொடுக்குன்ற தைரியம். நம்ம ஒரு கேபிட்டல் போடும்போது நம்ம அதுக்கு டைம் எல்லாம் பார்க்க மாட்டோம் இல்லையா? ஸோ கேபிட்டலில் இந்த இதெல்லாம் இருக்குது. ஃபார்ம் ஆஃப் கேபிட்டல்ஸ், ஃபிசிக்கல் கேபிட்டல் ஆர் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ். எக்ஸாம்பிள் மிஷினரி, டூல்ஸ், பில்டிங், இதெல்லாம் வந்து என்ன ஃபிசிக்கல் கேபிட்டல்ஸ். மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் எதாவது வச்சு பண்ணுற கேபிட்டல் வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபிசிக்கல் கேபிட்டல் சொல்கிறாங்க. மணி கேபிட்டல் ஆர் மானிட்டரி கேபிட்டல்ஸ், பேங்க் டெபாசிட், ஷேர்ஸ் அண்டு செக்யூரிட்டிஸ். இன்னொரு கேபிட்டல் வந்து என்ன, இன்னொரு முதலீடு என்ன சொல்கிறோம், மணி கேபிட்டல். இன்னொன்று ஹியூமன் கேபிட்டல் ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் எஜுகேஷன், ட்ரைனிங் அண்டு ஹெல்த்து. நம்மளோட ஹெல்த்து, இன்வெஸ்ட்மெண்ட்டு, எஜுகேஷன்ஸில் நம்ம கொடுக்குற ஆர்வம், நம்ம கற்றுக்கிற விஷயங்கள், இதெல்லாம் வந்து என்னது ஒரு முதலீடு தான். ஹெல்த் நம்மளோட நாலேஜ் இருந்தால் அது கூட நமக்கு என்னது ஒரு முதலீடு தான். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் நல்லா படித்து பெரிய வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த என்டர்பிரினர். என்டர்பிரினர் யார், முதலாளி. ஒரு முதலாளிக்கு என்னென்ன இது இருக்கணும் அப்படின்னா, ஐடென்டிஃபையிங் ப்ரோஃபிபிலிட்டி இன்வெஸ்ட்மெண்டபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டிசைடிங் த லொக்கேஷன்ஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன்ஸ் யூனிட், மேக்கிங் இன்வர்ஷன்ஸ், டிசைடிங் த ரிவார்ட் பேமெண்ட், டேக்கிங் ரிஸ்க் அண்ட் ஃபேஸிங் அன்சர்டனிட்ஸ். ஸோ ஒரு என்டர்பிரைஸஸ், நீ ஒரு முதலாளியாக இருக்கணும், ஒரு தொழிலதிபராக இருக்கணும், முதல்ல என்ன இருக்கணும் உனக்கு, நம்ம எதில் போய் நம்ம எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதில் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கணும். நெக்ஸ்ட்டு நமக்கு அந்த ப்ராஃபிட் பண்ணுற இடம் இது, இப்போ எந்த இடத்துல அதிகமாக தேவைப்படுதோ எந்த பொருள் அங்கே தான் என்ன பண்ணணும், அந்த கம்பெனியை வைக்கணும், தேவைப்படாத இடத்துல வைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி லொக்கேஷன் பார்க்குறது, அதில் வந்து புதுமையாக நிறைய விஷயங்களை செஞ்சு மக்களை கவர் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு பேமெண்ட்டு ரிவார்டு அந்த மாதிரி அவங்களுக்கு லேபர்ஸ்க்கு கொடுக்குற இதில் வந்து அவர் இம்ப்ரூவ் ஆகலாம். அதுக்கப்புறம் ரிஸ்க்கு, ஒரு சில நேரத்தில் லாஸ் இருந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் அவருக்கு இருக்கணும். த என்டர்பிரியர், அண்ட் என்டர்பிரியர் இஸ் அ பர்சன் ஹூ கம்பேர்ஸ் த டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன்ஸ், லேண்டு, லேபர் அண்ட் கேபிட்டல். இட் இஸ் த ரைட் ப்ராப்பர்டிசன்ஸ் அண்டு இனிஷியேட்ஸஸ் த ப்ராசஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ பியர் த ரிஸ்க் இன்வால்வ்ட் இன் இட். இந்த லேண்டு, லேபர், கேபிட்டல் இது மொத்தத்துக்கும் சேர்த்து யார், இந்த தொழிலதிபர் தான். இவங்க போடுற அந்த ப்ராஃபிட் வந்து லாஸ் ஆகுறதோ இல்லை அது வந்து என்னது அதில் இருக்கிற எல்லா ரிஸ்க்கும் அவங்களுடைய ஓடுது. ஸோ இவர் தான் மெயினாக இந்த இது இந்த மொத்த ப்ரொடக்ஷனுடைய மெயின் காசுன்னு பார்த்தா யார், என்டர்பிரியனர். த என்டர்பிரியனர் இஸ் ஆல்சோ கால்டு த ஆர்கனைசர். இன் மாடர்ன் டைம்ஸ் கால்ட் த சேஞ்சிங் ஏஜென்ட் ஆஃப் த சொசைட்டி. ஒரு சொசைட்டியே மாற்றுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறவர் தான் யார் சொல்கிறோம், என்டர்பிரியனர். அப்படின்னா யார், ஆர்கனைசர், மொத்த தொழிலதிபர்கள் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த வெல்த்தி பர்சன்ஸ், அவங்கள தான் என்ன சொல்கிறோம், என்டர்பிரியனர் சொல்கிறோம். ஸோ சில்ட்ரன், வி ஹவ் ஃபினிஷ்ட் அவர் லெசன்ஸ் இயர். ஸோ ஸ்டடி வெல், அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் வெல். Thank you, children.